ராதே கிருஷ்ணா. அழகிய கிருஷ்ண பொழுது இங்கே ஒரு அம்மா குரங்கும் குட்டி குரங்கும், இந்த குட்டி குரங்கு அவ்வளோ சேட்டை பண்ணிட்டுதோ என்னெல்லாமோ பண்ணி விளையாடிட்டுருக்குதோ குட்டி குரங்கு அடித்து. அதாவது எல்லா உயிரினத்துக்குமே அந்த குழந்தை பருவம் அப்படின்றது அவ்வளோ சுகமான விஷயமா இருந்தோ அது வரைக்கும் அதுக்கு குதிக்க தெரிஞ்சு கொடுத்தான். எப்படிலாம் குதித்து விளையாடுறது ரெண்டும் இருக்குதோ, இங்கே அங்கே குதிக்கிறது அங்கே என்னமோ விளையாட்டுலாம் காட்டின்ட்டுருக்கு ரெண்டும். இந்த மாதிரி சுதந்திரமாக விளையாடணும் இதோ, இதுவும் அதுவும் என்னமோலாம் விளையாடுறது. எல்லா உயிரினங்களுக்குமே அன்பு உண்டு. நிஜமாவே அன்பு உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஆயுதம். இந்த அன்பை புரிஞ்சுனிட்டோம்னா போதும், இந்த அன்பை கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம்னா போதும். எப்பேற்பட்ட பாக்கியம், யார் ரிஷி யார் சாதுன்னு தெரியாது, ஆனால் யாரோ ஒருத்தர் இதோ இப்படி குதிக்கிறது, இதோ உடனே யாரோ வரதை பார்த்தோம்னா அம்மாவை இறுக்கி பிடிச்சிக்கிறது, அடிக்கிறார் அப்படின்னே அப்படி அம்மாவை இறுக்கி பிடிச்சிக்கிறது. இந்த மாதிரி தான் பிரச்சனை வருதா, டக்குன்னு பகவானை இறுக்கி பிடிச்சிக்கோங்க. இதோ அம்மாவை இந்த குரங்கு பிடிச்சின்னு இருக்க எவ்வளோ அழகாக போயிட்டு இருக்கு இல்லையா. இதுக்கு பேர் மர்க்கட நியாயம் அப்படின்னு பேர், குரங்கு குட்டி நியாயம். எப்படி அந்த குரங்கு வந்து டக்குன்னு அம்மாவை பிடிச்சிக்கிறது, சுதந்திரமாக விளையாடுறது ஆனால் அழகாக அம்மாவை பிடிச்சிக்கிறது இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நாமளும் பகவானை பிடிச்சென்று வாழ பழகிக்கணும். இதுதான் மகோன்னதமான ஒரு விஷயம். அதனால் ஆனந்தமாக இருங்கோ, பக்தியோடு இருங்கோ. ஒடிசாவில் இருக்கக்கூடிய கண்டிலோ அப்படின்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய அழகான நீல மாதவர் கோவிலில் இந்த அழகான காட்சி சரியா, இதுதான் ஆதி ஜெகநாத க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். ராதே கிருஷ்ண, ஜெய் ஹிந்த், பாரத் மாதா கி ஜெய்.